கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதாகம் இருக்கிறவர்கள் என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். 6-11 மட்டுமாக நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4:6. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைக்கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாயும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கும் ஒப்பாயிருந்தன. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக்கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது, 24 மூப்பர்களின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுவதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். 6வது வசனம், அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அதை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. பிரியமானவர்களே, நம்முடைய வேத பாடத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் படித்து கொண்டிருக்கிறோம். 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எக்கால சத்தம் போன்ற சத்தத்தோடு யோவானை பார்த்து இங்கே ஏறி வா என்று சொல்லுகிறார். யோவான் உடனே ஆவிக்குள்ளாகிறார். யோவானுக்கு பரலோக தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அங்கே சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. சிங்காசனத்தில் வீற்றிருந்தவருடைய சாயல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சிங்காசனத்தை சுற்றிலும் ஒரு வானவில், அங்கே 24 மூப்பர்கள், அவர்களுக்கு சிங்காசனங்கள். சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான ஒரு கண்ணாடி கடல், கண்ணாடி கடலுக்கு முன்பாக 4 ஜீவன்கள். இதை பரலோக காட்சி அவன் பார்க்கிற. கடந்த ஒரு 4-5 வாரங்களாக இந்த பரலோக காட்சியை குறித்து வேத பாடமாக படித்து கொண்டிருக்கும். அந்த சிங்காசனம், சிங்காசனத்தில் இருந்தவருடைய சாயல், அந்த வானவிலுடைய ரகசியம், அந்த 24 மூப்பர்கள், இந்த 4 ஜீவன்கள் என்று 4-5 அதிகாரங்களை பாடமாக நாங்கள் படித்து கொண்டிருக்கோம். பிரியமானவர்களே, இந்த 4 ஜீவன்களை குறித்த ஒரு தேவ செய்தியை கர்த்தர் நேற்றைய தினத்திலே, நேற்று இரவிலே என்னுடைய உள்ளத்திலே பாரப்படுத்தினார்.
இரவு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தேவன் கொடுத்த குறிப்புகளை நான் சேர்த்து கொண்டேன். இந்த நான்கு ஜீவன்களை குறித்து பொதுவான விசுவாசிகளுடைய உள்ளத்திலையும் சில வேத வியாக்கியானம் சொல்லும் மத்தியிலையும் வேறுபட்ட சில கருத்துக்கள் உண்டு. ஆனால் இதை தெளிவாக நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படியானால் இந்த நான்கு ஜீவன்கள் யார்? இந்த நான்கு ஜீவன்களும் ஏதோ ஒரு தேவ தூதர்களா, பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களுடைய சாயல்களா என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறார். தே ஏஞ்சலிக் பீயிங்ஸ், கேருபீன்கள், சேராபீன்களைப் போல இந்த நான்கு ஜீவன்களும் ஒரு விசேஷித்த ஜீவன்களா, இது யாரு என்ற ஒரு கேள்வி வருகிறது. முதலாவது இந்த கேருபீன்கள் என்பதை குறித்து படிப்போம். கேரூப் என்பது ஒருமை, கேருபீன் என்பது பன்மை. நாம் கேருபீன்கள் என்றே சொல்லுகிறோம். கேரூப் என்றால் ஒருமை, கேருபீன் என்றால் பன்மை. இந்த கேரூப் என்ற எபிரேய சொல் நம்முடைய வேதாகமத்தில் ஏறத்தரவ பழைய ஏற்பாட்டிலே 91 முறை வருகிறது, புதிய ஏற்பாட்டிலே 1 முறை வருகிறது. இந்த கேரூப் என்பதற்கு என்ன பொருள் என்றே யாருக்கும் தெரியவில்லை. இது உருவாக்கப்பட்ட ஒரு சொல்லாக இருக்க வேண்டும், இதற்கென்று ஒரு தனி பொருள் எபிரேய மொழியிலே கொடுக்கப்படவில்லை, இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. இந்த கேருபீன்களை குறித்து முதல் முதலாக ஆதியாக 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டும் போது அந்த ஜீவ விருட்சத்துக்கு நேராக போகிற வழியை பாதுகாக்கும்படியாக அங்கே கேருபீன்களை வைக்கிறார். எத்தனை கேருபீன்களை வைத்தார், அந்த கேருபீன்களுடைய சாயல் என்ன என்றெல்லாம் அங்கே விவரிக்கப்படவில்லை. ஆனால் யாத்திராகமத்திலே ஆசரிப்பு கூடார பணிகளை நிறைவேற்றும் போது உடன்படிக்கை பெட்டியின் மேலே உள்ள கிருபாசனத்தில் 2 கேருபீன்களை மோசே வைக்கும்படியாக தேவன் கட்டளையிடுகிறார். அந்த கேருபீன்கள் ஒருவேளை மனுஷ சாயலாக இருந்திருக்க வேண்டும். அந்த கேருபீன்கள் தங்களுடைய செட்டைகளாலே அந்த கிருபாசனத்தை மூடிக்கொண்டிருந்தன என்று மாத்திரம் பார்க்கிறோம். எத்தனை செட்டைகள் இருந்தன என்று தெரியவில்லை. அது ஒரு மனுஷ ரூபமாக இருந்திருக்க வேண்டும் என்றுதான் நாம் நினைக்க தோன்றுகிறது. 1 ராஜாக்களிலே சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது அங்கே உடன்படிக்கை பெட்டியின் மேலே 2 கேருபீன்களை வைக்கிறார். மிக பெரிதான அளவில் அந்த கேருபீன்களை செய்திருக்கிறார். அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 செட்டைகள் இருந்திருக்கலாம் என்று நினைக்க தோன்றுகிறது. அங்கே விவரம் கொடுக்கப்படவில்லை, செட்டைகள் இருந்தன. அங்கே வாசிக்கும் போது 2 செட்டைகள் என்று என்ன தோன்றுகிறது. இவை எசேக்கியலுக்கு வருகிறோம். எசேக்கியல் 1 அதிகாரம், எசேக்கியல் 10 அதிகாரத்தில் கேபேர் ஆற்றண்டையில் எசேக்கியலுக்கு தரிசனம் கிடைக்கிறது. தேவனுடைய மகிமையை குறித்த தரிசனம், தேவனுடைய மகிமையை குறித்த தரிசனத்தில் எசேக்கியல் இந்த கேருபீன்களை பார்க்கிறார். இன்னும் தெளிவாக பார்க்கிறார். அவர் பார்க்கும்போது ஒவ்வொரு கேருபீனுக்கும் 4 முகங்கள் இருக்கின்றன. வலது பக்கத்திலே 2 முகங்கள், இடது பக்கத்திலே 2 முகங்களாக ஒவ்வொரு கேருபீனுக்கும் 4 முகங்கள் இருக்கின்றன. அப்படி 4 கேருபீன்கள் இருக்கின்றன. ஆசரிப்பு கூடாரத்தில் 2 கேருபீன்கள், சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அவன் 2 கேருபீன்களை செய்து வைக்கிறான். தேவனுடைய மகிமையின் சாயலை எசேக்கியல் தரிசனத்திலே பார்க்கும்போது 4 கேருபீன்களை பார்க்கிறார். இன்னும் விவரமாக அந்த 4 கேருபீன்களுக்கும் ஒவ்வொரு கேருபீனுக்கும் 4 முகங்கள் இருக்கின்றன. ஒரு முகம் சிங்கத்தை போல் இருக்கிறது, ஒரு முகம் எருதை போல் இருக்கிறது, ஒரு முகம் மனிதனை போல் இருக்கிறது, ஒரு முகம் கழுகை போல் இருக்கிறது. அந்த கேருபீன்கள் மனுஷ சாயலாக இருக்கின்றன. அந்த கேருபீன்கள் மனுஷ சாயலாக இருக்கின்றன. இப்படி எசேக்கியல் பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த 3 பகுதிகளையும் பார்த்தால் மனுஷ சாயலாக இருக்கிற இந்த கேருபீன்கள், மனுஷ முகம், கழுகு முகம், எருது முகம், சிங்க முகம் போன்ற ஒரு தோற்றத்தை உடைய
பொதுவாக வானத்திலோ பூமியிலோ நாம் சிருஷ்டிக்கப்பட்டவைகளாக காண்கிற எல்லா மிருகங்களோட ஒரு வேற்றுருவு கொண்ட மிருகம் போல தோன்றுகிறது. அது ஒரு மிருகம் போல தோன்றினாலும் அதை ஒரு ஜீவன், ஒரு பீயிங். அது சிருஷ்டிக்கப்பட்ட மிருகங்களிலே வேறுபட்ட மிருக, சிங்கமாகவும் அல்ல, கழுகாகவும் அல்ல. அது பறக்குது, செட்டைகள் இருக்குது, அதுக்கு மனுஷ உடம்பு இருக்குது, மனுஷ முகம் சேர்ந்து இருக்குது. ஒரு மனுஷ முகத்தில், ஒரு மனுஷனில் இந்த மூன்று முகங்கள் இருக்க மாதிரி இருக்குது. அதனால் அது ஒரு ஜீவன் என்று சொல்லிவிட்டார். ஒரு பீயிங், ஒரு க்ரீச்சர். க்ரீச்சர் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு ஜீவன், ஒரு ஜந்து என்று எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 6 சேராபின் என்று பார்க்கிறோம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்திலே ஏசாயாவுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனத்திலே ஆலயம் புகையினால் தேவ மகிமையினால் நிரம்புகிறது. அங்கே தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக சேராபீன்கள் எத்தனை என்று தெரியவில்லை, 2 அதிகமாக இருந்திருக்கலாம், 1 அதிகமாக. சேராபீன்கள், சேராபின் என்று சொன்னாலே புளூரல் தான். சேராப் என்றால் சிங்குலர், சேராபின் என்றால் புளூரல். சேராபின் இருக்கு. இந்த சேராபின் என்றால் மின்னுகின்ற, பிரகாசிக்கின்ற, எரிகின்ற, க்ளோயிங் என்று பொருள். நல்லா மின்னுகின்ற, கொல்லி போன்ற, எரிகின்ற ஒரு சில ஜீவன்கள், அதே சேராபி. நல்ல பிரகாசமாடி பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது. அதுக்கு 6 செட்டைகள் இருக்கின்றன. எசேக்கியல் பார்த்த கேருபீனுக்கு 4 செட்டைகள், ஏசாயா பார்த்த சேராபீனுக்கு 6 செட்டைகள். 2 செட்டைகளாலே முகத்தை மூடிக்கொள்ளுகின்றன, 2 செட்டைகளாலே கால்களை மூடிக்கொள்ளுகின்றன, 2 செட்டைகளாலே பறந்து ஒருவரை ஒருவர் பார்த்து. அதனால் சில 2 சொல்கிறாங்க, இன்னும் அநேகம் இருந்திருக்கலாம். ஒருவரை ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தவருடைய மகிமையாக நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம வாசிக்கிற வாசியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4:7 வாசியங்கள். முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும். பிரியமானவர்களே, இந்த 4 ஜீவன்களை குறித்து பார்க்கிறோமே, இந்த 4 ஜீவன்கள் கேருபீன்களா சேராபீன்களா என்று பார்ப்போமே. ஆனால் 7 வாசிக்கிற வாசியங்கள், முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும், 2 ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், 3 ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகம் உள்ளதாகவும், 4 ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன. இங்கே எசேக்கியேல் கண்ட தீர்க்க தரிசனத்திலே ஒரு ஜீவனுக்கு 4 முகங்கள் இருந்தன. இங்கே 4 முகங்களை உடைய 4 ஜீவன்கள், ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு முகம் இருக்கிறது. ஆனால் இந்த முகங்கள் எசேக்கியேலும் சொல்லுகிறார், சிங்க முகம், எருது முகம், மனுஷ முகம், கழுகு முகம் என்று. இங்கே யோவானும் சொல்லுகிறார், சிங்க முகம், எருது முகம், மனுஷ முகம், பறக்கிற கழுகு முகம் என்று சொல்லுகிறார். அந்த கேருபீன்களுக்கு அது சற்று ஒப்பாக இருக்கிறதை பார்க்கிறோம். 8 வாசிக்கும் போது வாசியுங்கள், அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும், அவைகள் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளாக இருக்கின்றன. கேருபீன்களுக்கு 2 சிறகு, இல்லாவிட்டால் 4 சிறகு. சேராபீன்களுக்கு தான் 6 சிறகுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இங்கே இந்த 4 ஜீவன்களுக்கு அவ்வாறு சிறகுகள் இருக்கின்றன. அப்போ சேராபீன்களையும் இது ஒத்திருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வாசியுங்கள், சுற்றிலேயும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. அப்படி கேருபீன்கள் சொல்லிக் கொண்டிருந்ததாக நான் பார்க்கவில்லை. கேருபீன்கள் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்ததாக பார்க்கவில்லை. சேராபீன்கள் தான் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தன. இங்கே இந்த 4 ஜீவன்களும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர்
கர்த்தாதி தேவாதி தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறார்கள். சேராபீன்களுடைய தன்மையும் பார்க்கும். பிரியமானவர்களே, இந்த நான்கு ஜீவன்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் இணைந்த ஒரு ஜீவன் போல காணப்படுகிறது. இவைகள் கேருபீன்களும் அல்ல சேராபீன்களும் அல்ல, கேருபீன்களுடைய தன்மையும் காணப்படுகிறது, சேராபீன்களுடைய தன்மையும் காணப்படுகிறது. அப்போ இந்த கேள்வி, இந்த நான்கு ஜீவன்கள் யார்? கேருபீன்களும் இல்லை சேராபீன்களும் இல்லை என்றால் இந்த நான்கு ஜீவன்கள் யார்? பெரிய வேத ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை. பிரியமானவர்களை, படித்து வாசித்தால் புரிந்து கொள்ளலாம். ஐந்தாம் அதிகாரத்திலே இந்த சேராபீன்கள் மன்னிக்கும் இந்த நான்கு ஜீவன்கள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது, பிரியமானவர்களே, அங்கே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற கையிலே ஏழு முத்திரைகள் போடப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கிறது. ஏழு முத்திரைகளை குறித்து கடந்த பாடத்திலே படித்திருக்கிறோம். இந்த ஏழு முத்திரைகளை குறித்து வருகிற வாரத்திலிருந்து படிக்க போகிறோம். ஏழு முத்திரைகள் போட்ட ஒரு புத்தகம் சிங்காசனத்தில் வீற்றிருந்தவருடைய கையில் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் அந்த புஸ்தகத்தை வாங்குகிறார். அவர் அந்த புஸ்தகத்தை இவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும், அந்த நான்கு ஜீவன், இப்ப அந்த நான்கு ஜீவன்களை பற்றி தான் படிக்க போகிறோம். அந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும், அப்ப இந்த நான்கு ஜீவன்களிடத்துல கூட சுரமண்டலம் இருந்திருக்கலாம், தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற் கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நெடுஞ்சாங்கடையாய் சாஷ்டாங்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கும். ஆட்டுக்குட்டியானவரே, இந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தேவரீர் என்று விழிக்கின்றனர். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். பாத்திரராய் இருக்கிறேன், நல்ல கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியமானது. சிலர் ஒருவேளை இதற்கு முன்பாக இப்படி சிந்தித்திருக்க மாட்டீர்கள். வாசியுங்கள். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, நீர் அந்த ஆட்டுக்குட்டியானவர், நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை, நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அப்போ இந்த நான்கு ஜீவன்கள் யார்? இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, சகல கோத்திரங்களிலும் சகல பாஷைக்காரர்களிலும் சகல ஜனங்களிலும் சகல ஜாதிகளிலும் இருந்து தேவனுக்கென்று ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். இவங்க கேருபீன்களா என்றால் இல்லை, இவர்கள் சேராபீன்களா என்றால் இல்லை, இவர்கள் யார்? மீட்டு கொள்ளப்பட்ட ஜனம். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரிக்க மாட்டீங்களா? நீங்களும் நானும் தான், நீங்களும் நானும் தான். யாரு? யூதர்கள் மாத்திரமல்ல, சகல கோத்திரத்திலிருந்து சகல பாஷைக்காரர், தமிழ் பாஷை, மலையாளம் பாஷை, ஹிந்தி பாஷை, தெலுங்கு பாஷை, இங்கிலீஷ் பாஷை, அமெரிக்க பாஷை, லத்தீன் பாஷை, அரேபி பாஷை, என்னென்ன பாஷை இருக்கோ சகல பாஷைக்காரர், சகல ஜனம், சகல ஜாதி, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதியெல்லாம் சொல்கிறாங்களே, சகல ஜாதிகளிலும் இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை தான் இங்கே நான்கு ஜீவன்களாக வர்ணிக்கிறார். இவர்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம், ஊழிய செய்கிறவர்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள். பேதுரில் வாசிக்கிறோம், நம் தேவனற்றவர்களாக நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம். பிரியமானவர்களே, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். மெல்சிதேக்கின் முறைமையின்படி அவன் ராஜாவும் ஆசாரியனுமாயிருக்கான். பிரியமானவர்களே,
அந்த 4-5 அதிகாரங்கள் ஏதோ பரலோகம் என்றால் இனி வரப்போகிற விண் உலகம் என்றல்ல, ஆவிக்குரிய உலகம், ஆவிக்குரிய சபை, சபை கூடுதல், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகளுடைய தொழுகை, ஆராதனை, அந்த முறைமை, அதை இங்கே அடையாள மொழியாக வர்ணித்திருக்கிறார். பரிசுத்தவானுடைய கூடுகையிலே அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. அந்த வானவில் அவர் நம்மோடு கூட உள்ள ஒரு கவனன்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு உடன்படிக்கை உறவு இருக்கிறது. பளிங்கு கடல் இருக்கிறது, 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், இதெல்லாம் அடையாள மொழியாக சொல்லியிருக்கிறது. இந்த 4 ஜீவன்களில் ஒரு ஜீவன் சிங்கத்தை போல இருக்கிறது, ஒரு ஜீவன் கழுகை போல இருக்கிறது, ஒரு ஜீவன் எருது போல இருக்கிறது, ஒரு ஜீவனுக்கு மனுஷ முகம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 4 ஜீவன்களும் கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், சகல கோத்திரத்திலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து ஜாதிகளிலும் இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனுக்கு என்று மீட்கப்பட்டவர்கள், அவங்களுடைய சுபாவம், அவங்களுடைய சுபாவம், தமிழில் சொல்லும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அங்கே சிங்கம் முகம் போல தெரிகிறது என்றால் உள்ளத்தில் சிங்கம், அங்கே எருது முகம் போல தெரிகிறது என்றால் உள்ளத்தில் எருது, அங்கே மனுஷ முகம் போல தெரிகிறது என்றால் உள்ளத்திலே மனுஷன், அங்கே கழுகு முகம் போல தெரிகிறது என்றால் உள்ளத்திலே கழுகு, அகத்தின் அழகு முகத்திலே தெரிகிறது. பிரியமானவர்களே, பல வேளைகளில் ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் அவளுடைய சுபாவங்களின்படி வெளிப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட அடையாள மொழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாபிலோனிய சாம்ராஜ்யம், சிங்கமும் கழுகு சிறகுகளும் கொண்ட ஒரு மிருகம். மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம், ஒரு கரடி. கிரேக்க சாம்ராஜ்யம், ஒரு சிறுத்தை, 4 தலை, 4 செட்டைகள், இப்படி வர்ணிக்கிறார். அந்தி கிறிஸ்து அவன் எப்படி இருப்பான், சிறுத்தை மாதிரி இருப்பான், சிங்க முகம் இருக்கும், கரடி கால் இருக்கும், வர்ணிக்கிறார். கள்ளக்கிறிஸ்து எப்படி இருப்பார், வர்ணிக்கிறார் கள்ள தீர்க்கதரிசியை. இங்கே இயேசு கிறிஸ்துவை யோவான் சொல்லுகிறார், இது அடிக்கப்பட்ட உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறார். அது மனுஷ முகத்தில் வந்திருக்கிறார், ஆனால் அவர் ஒரு மிருகத்தில், அந்த மிருகத்தின் தன்மையை வைத்து ஒரு பலி ஆடாக இயேசுவை காட்டுகிறார். இங்கேயும் பரலோக காட்சியில் இயேசு கிறிஸ்து ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவருக்கு 7 கொம்பு இருக்கிறது, 7 கண்கள் இருக்கின்றன. அப்படியானால் இயேசு ஆட்டுக்குட்டி மாதிரியா இருக்கிறார், இல்லை அவருடைய தன்மை, அது 7 கொம்புகள், 7 கண்கள், இவைகளெல்லாம் நாம் வேத பாடத்திலே தெளிவாக பார்த்தோம். பிரியமானவரே, இப்போ நான் வேத பாடம் எடுக்கவில்லை. அப்ப இயேசு அங்கே ஆட்டுக்குட்டியாக காண்பிக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிற சபையை 24 மூப்பர்களாகவும் 4 ஜீவன்களாகவும் காண்பிக்கிறார். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், அவர் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக வந்தார், நமக்கு ஜீவன் கொடுக்க வந்தார், நாம் பரிபூர்ண ஜீவனை பெற்றிருக்கிறோம். அந்த ஜீவன் உள்ள தன்மை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த 4 ஜீவன்களிலே முதல் ஜீவன் சிங்கத்தை போல, 2வது ஜீவன் எருதை போல, 3வது ஜீவன் மனுஷ முகம் போன்ற ஒரு முகமுடையதாயும், 4வது ஜீவன் பறக்கிற கழுகு கொப்பாகவும் இருக்கிறது. 4 ஜீவன்கள், இந்த 4 ஜீவன்களும் மீட்கப்பட்ட விசுவாசிகள் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை பற்றி சொல்லுவதற்காக 4 நற்செய்தி நூல்கள் இருக்கின்றன, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான். சிலர் கேட்பார்கள், இயேசுவின் வரலாற்றை சொல்வதற்கே 4 நூல்கள், ஒரு நூல் போதாதா? சில முகமதிய நண்பர்களோட சொல்லுவார்கள், முன்னுக்கும் பின்னும் முரணாக இந்த 4 நூல்களிலே காணப்படுகின்றன, இவை தொகுத்து ஒரு நூலாக வைக்கலாமே என்றால் இல்லை. பெரியமானில் இந்த 4 நூல்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய 4 பரிமாணங்களை காட்டுகின்ற நூல்கள், இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை சொல்லும்படியாக எழுதப்பட்ட நூல்கள் அல்ல. இந்த 4 நூல்களும் 4 வேறுபட்ட மனிதர்களுக்கு, வேறுபட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு எழுதப்பட்ட நூல்கள். மத்தேயு யூதர்களுக்காக, எபிரேயர்களுக்காக எழுதுகிறான். மார்க்கு சாமானிய மனிதருக்காக எழுதுகிறான். லூக்கா தியோப்புலு என்று சொன்ன ஒரு ரோம அறிஞனுக்காக எழுதுகிறான்.
யோவான் சபைக்காக எழுதுகிறான். புதிய ஏற்பாட்டிலே கடைசியாக எழுதப்பட்ட புத்தகம், கடைசியாக எழுதப்பட்ட புத்தகம் யோவானுடைய சுவிசேஷ புத்தகம், நற்செய்தி நூல். பவுலுடைய எல்லா நிருபங்கள், நற்செய்தி நூல்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் எல்லாவற்றுக்கும் பின்பாக, வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் பின்பாக, யோவானுடைய நிருபங்களுக்கும் பின்பாக கடைசியாக எழுதப்பட்ட நூல் தான் யோவானுடைய சுவிசேஷம். யோவான் சுவிசேஷம் எழுதினது சபையாருக்காக, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக. பிரியமானவர்களே, நான்கு பேர் நான்கு விதமாக அந்த நூல்களை எழுதியிருக்கிறார். நான்கு பேர் இயேசு கிறிஸ்துவின் நான்கு பரிமாணங்களை காட்டுகிறார். இந்த நான்கு மிருகங்களை பார்க்கும்போது சிங்கம் ராஜரீகத்தை காட்டுகிறது, ராஜரீகத்தை காட்டுகிறது. எருது உழைப்பு, அடிமைத்தனம், நுகத்தில் மாட்டப்பட்டிருப்பதை காட்டுகிறது. மனித முகம் ஒரு பூரண புருஷத்துவத்தை காட்டுகிறது. பறக்கிற கழுகு இன்னும் மேலே, இன்னும் மேலே, இன்னும் மேலே என்று உன்னதத்தை நோக்கி போகிற ஒரு சுபாவத்தை காட்டுகிறது. இந்த நான்கு நற்செய்தி நூல்களை பாருங்க, அப்படியே இருக்கும். மத்தேயு இயேசு ராஜாவாகவே வர்ணிப்பார். மத்தேயு தொடங்கும் போதே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? பெத்லேஹேமில் பிறந்த பாலகனை, சத்திரத்தில் இடமில்லாதபடி மாட்டுத் தொழுவத்தில் கிடத்தப்பட்ட பாலகனை அறிமுகப்படுத்தும் போதே யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ஆரம்பிப்பார். மேய்ப்பர்கள் தேடி வந்த கதை அங்கே இருக்காது. ராஜாவை தேடி ஞானிகள் வந்த கதை இருக்கு. ரொம்ப ஆச்சரியம், நீ கவனித்திருப்பீர்களானா, மத்தேயு முடியும் போது, இயேசு சிலுவையில் அறையும் போது இவர் யூதருடைய ராஜா என்ற விலாசத்தோடு அவர் அறையப்பட்டிருப்பார். மாட்டுத் தொழுவத்தில் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை விடும்போது யூதருக்கு ராஜா என்ற விலாசத்தோடையே விடுகிறார். கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரி போமா. அவர் தொழுவத்தில் கிடத்தப்பட்டிருந்தாலும் ராஜாதான், அவர் சிலுவையில் தொங்கினாலும் ராஜாதான். ஞானிகளும் சொல்லுகிறார் இவர் ராஜா என்று. பிரியமானவர்களே, பிலாத்தும் எழுதி வைக்கிறான் இவர் ராஜா என்று சொல்லி. அந்த புத்தகம் முழுவது இயேசுவினுடைய வல்லமை. குறிப்பாக 8-9 அதிகாரங்களை வாசிப்பீர்களானால், குருடர் பார்வை அடைகிறார்கள், உமேர் பேசுகிறார்கள், மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள், காற்றை பார்த்து இறையாதென்ன காற்று நிற்குது. பிரியமானவர்களே, மரணத்தின் மேலே வல்லமை, பாதாளத்தின் மேலே வல்லமை, இயற்கையின் மேலே வல்லமை. 5 அப்பத்தி 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு போஷிக்கிறாரு. அவருடைய பெரிய சக்தி மற்றவர்களை வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். மத்தேயு நிருபம் முழுவது, சங்கீதத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறும்படிக்கு, ஏசாய தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டது நிறைவேறும்படிக்கு, எரேமியாவினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படிக்கு, பிரியமலை சகைவில் சொல்லப்பட்டது நிறைவேறும்படிக்கு, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இவரில் நிறைவேறுக்கு. இவர் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்று இயேசுவனுடைய ராஜரீகத்தை வெளிப்படுத்துவார். மார்க்குக்கு வாங்க. மார்க்கில் இயேசு பிறப்பை பற்றிலாம் சொல்லியிருக்காது, பெத்லேயமை பற்றி இருக்காது. அங்கே ஏசாயில் சொன்னது ஒரு கன்னிகை கற்பவாதியாகி ஒரு குமாரனை பெறுவர், அந்த கதையெல்லாம் கிடையாது. மேய்ப்பர்கள் வந்ததும் கிடையாது, ஞானிகள் வந்ததும் கிடையாது. எலிசபெத் கதை கிடையாது, யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த கதை கிடையாது, இயேசு ஞானஸ்நானம் பெற்ற கதை கிடையாது. ஆரம்பமே இயேசு ஒரு குஷ்டரோகியை சௌமாக்குவார், ஒரு குஷ்டரோகியை தொடுவார். 5 அதிகாரத்தில் லேகியன் பிசாசு பிடிச்சவன விரட்டுவார். அந்த ஊர்க்காரங்கள்லாம் வந்து நீங்கள் வராதங்கிருந்து போயிடும் பருவான்னு திரும்பி வந்துடுவார். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்ரீ அவரை வந்து தொடுவார். இப்படி அவருடைய மிரக்கிள்ஸ் மாத்திரமே அதிகமாக காட்டப்பட்டிருக்கும். ஒரு இடத்த கூப்பிட்ட வான்னா வருவார், போனால் போவார். ஒரு அடிமையை போல பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவராக ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து வெளிப்பட்டார். அவருடைய வெறும் பணிகள் மாத்திரம் அங்கே அதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, நீ விளங்கி கொள்றதுக்காக சொல்கிறேன், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இந்த உலகத்தில் ஒரு அடிமையை மாதிரி ஜீவித்தார். ஓய்வு நாளெல்லாம் அவரை கூப்பிட்டு, நான் வாசித்து அழுதுருக்கிறேன், ஓய்வு நாளெல்லாம் கூப்பிட்டு அவரை விருந்து வைத்தார்கள். பரிசேயருடைய வீட்டில், ஜபாலய தலைவனுடைய வீட்டில், வேதபாருடைய வீட்டிலலாம் போய் விருந்து சாப்பிட்டாருன்னு பார்ப்போம். அவரோடு கூட அவருடைய சீடர்களும் போய் சாப்பிட்டாங்க அப்படின்னு.
ஆனால் என்னன்னா, சும்மா அவரை பெரிய கூப்பிட்டு கௌரவிக்கலாம் இல்லை. அந்த நாட்களில் அந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய ஆளுக்கு பிஸ்தாக்கள், ஊர் பெரியவங்க, அவங்க பந்தாவுக்காக ஒவ்வொரு ஓய்வு நாளிலையும் இந்த நோன்பு கஞ்சி துறக்கிற மாதிரி அந்த ஊரில் உள்ள ஏழை எளியவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அவங்க வீடுகளெல்லாம் வீட்டுக்கு முன்னால் திண்ணை இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் திண்ணை இருந்துச்சு. வீட்டுக்கு முன்னால் திண்ணை பார்த்துருக்கோங்கிறவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். திண்ணை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அப்படி வீட்டுக்கு முன்னால் திண்ணை இருக்கு. வாசல் வழியாக நுழைந்த உடனே வீட்டில் முற்றோம்னு ஒன்று இருக்கும். அங்கே தான் ஏதாவது தானியங்களெல்லாம் காய வைப்போம், வடகம் போட்டு காய வைப்போம். பொதுவாக முற்றத்துக்கு கூரை இருக்காது. இப்படி வீட்டுக்கு முன்னால் முற்றம்னு இருக்கும். அன்றைக்கே ரெயின் ஹார்வெஸ்ட்லாம் இருந்துச்சு, மழை தண்ணியெலாம் விழும். இப்படி எங்கள் வீட்டிலலாம் முற்றம் இருந்திருக்கு. இப்படி வீட்டில் முற்றம் இருந்து இந்த முற்றம் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். முற்றம், முற்றம் சார், நம்ம முன்னால் ஒரு இடம் இருக்குது முற்றம்னு சொல்லும். பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாள் ஆராதனை தொழுக முடிந்த உடனே நோன்பு கழிக்கிறதுக்கு அந்த ஊரில் உள்ள ஏழை எளிய ஜனம், பண்டாரம் பரதேசி, அன்னைக்கு கோயிலுக்கு வர்ற சாமியார், இவங்களெல்லாம் கூப்பிட்டு பந்தாவுக்கு வெளியே உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. எல்லாருக்கும் ஒரு சமபந்தி மாதிரி எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. அப்போ தான் ஒரு ஊர்பாவியான ஸ்திரீ வாரம். ஊர்பாவியான ஸ்திரீ என்ன, அந்த ஜபாலயத்தினுடைய வீட்டுக்குள்ளேயே வந்தால் அவளை எப்படி உள்ளே விடுவாங்க? வெளியே உட்காந்து இவங்க சாப்பிட்றாங்க, கஞ்சி ஊற்றிருப்பான், ஏதோ ஒரு காஞ்சி ரொட்டி போட்டிருப்பான், அவனும் உட்காந்து சாப்பிடுவான். பிரியமானவர்களே, அங்கே தான் வெளியே வாரா, கண்ணீரால் பாதங்களை நினைக்கிறா, தலைமுடியால் துடைக்கிறா, விலையேற பெற்ற தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணுறா. இவங்கெல்லாம் வெளியே உட்கார்றதுனால கால்களெல்லாம் கழுவ மாட்டாங்க, கழுவுதாங்க. ஏன்னா முற்றத்தில் தானே உட்கார்றாங்க. உள்ளே வர்றதா இருந்தால் அவங்க கால்களை கழுவிட்டு வர்றது, இவங்கெல்லாம் கால் கழுவ மாட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஒன்றும் அவன் பெரிய சீஃப் கெஸ்ட்டாக ஒரு சிறப்பு விருந்தினரெல்லாம் கூப்பிடல. ஏதோ அந்த காலத்தில் பண்டாரம் பரதேசி சாமியாரெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்ட மாதிரி இவர் ஒரு பிரசங்கியார் ஊருக்கு வந்திருக்காரு, இவரை கூப்பிட்டு சாப்பிட்டு போயாங்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் சர்வ வல்லமுள்ள தேவன் இப்படி அன்னதானத்தில் உட்காந்து சாப்பிட்ருக்காரு, கூப்பிட்டா போயிடுறார். அவர் ஒரு எருது, அவர் ஒரு அடிமை. அங்கே ஒரு பாவி வந்து காலை தொடர விட்டுட்டு இருப்பார். இவரை சோதிக்கிறதுக்காக கூப்பிட்டு சாப்பாடு போடுற இடத்துல நீர்க்கோவை வியாதினால பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை மனசாட்சி இல்லாம கொண்டு வந்து எதிர உட்கார வைக்கிறான் பாருங்களேன். இவர் ஓய்வு நாள்ல சுகமாக்குறா இல்லையா என்று பார்க்கும்படி இவரை சோதிக்க, ஓய்வு நாள்ல நீர்க்கோவை உள்ள ஒரு மனுஷனை கொண்டு முன்னால உட்கார வைக்கிறான். அவனுக்கு எதிர உட்கார்ந்து இவர் சாப்பிட்டு இருக்காரு. நம்மெல்லாம் விருந்து வச்சா விருந்து வச்சானோன்னு இதை பெருசாக உள்ளே கூப்பிட்டு அவனுக்கு ஸ்டார்டர் கொடுத்து சூப்பு கொடுத்து தண்டூரி கொடுத்து பெரிய விருந்து வச்சான்லாம் நினச்சிடாதீங்க. அவர் எருதுங்க, யார் கூப்பிட்டாலும் போவார், யார் கூப்பிட்டாலும் போவார். வராதுன்னா வரமாட்டார். என் ஊர் விட்டு போயிருந்தா போயிடுவார், இந்த ஊர் வழியாக போகாதன்னா போக மாட்டார். யோவான் சொல்கிறான், வானத்திலிருந்து அக்கினி இறக்குவோமா, எலியா செஞ்சது மாதிரி எரிச்சிருவோமா. என்ன ஆவி, நம்ம ஆவி எருது. ஆவி வராதங்கிற வேண்டாம், வாங்கறா போவோம். எங்கள் ஊர் வழியாக போக வேண்டாங்கற போக வேண்டாம், எங்கள் ஊரை விட்டு போயிருங்கிற போயிடுவோம். ஆ, நான் யார் தெரியுமா, எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு தெரியுமா, அப்படிலாம் ஜவடெல்லாம் விட மாட்டார். அவர் ராஜா, அவர் எருது. இப்போ லூக்காக்கு வாங்க, நான்காவது மூன்றாவது முகம், மனுஷன் புகம் போன்ற ஒரு சாயல். லூக்கா எழுதும்போது இவர் ராஜான்லாம் சொல்லலை, ஆதாமிலிருந்து ஆரம்பிக்கார். ஆதாமிலிருந்து அப்படியே வம்சத்தை கொண்டு வர்றார். இவர் ஒரு நல்ல மனுஷன். அங்கே தான் நிறைய இவர் செய்த பிரசங்கங்கள் இருக்கும். அற்புதங்களை விட நல்ல சமாரியன் கதை அங்கே தான் இருக்கும், கெட்டகுமாரனுடைய கதை அங்கே தான் இருக்கும், ஒலிவமல பிரசங்கம் இருக்கும், இனி சம்பவிக்க போகிறதை குறித்து மிக தெளிவாக செய்த பிரசங்கம் அங்கே தான் இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களோ என்னமோ தெரியாது, இவர் வந்து பார்த்தது மேய்ப்பர்கள். இவர் காலத்தில் இருந்த
ராஜா யாரு, ஏரோத ராஜா, அங்கே பிரதான ஆசாரியன் யாரு, அதெல்லாம் அவர் சொல்லுவார். பிலாத் கவர்னர் யாரு, ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு மனுஷன். இவர் சிலுவையில் அறையும் போது மத்தேயு சொல்கிறார், இவர் யூதருக்கு ராஜா என்ற ஒரு விலாசத்தை எழுதி சிலுவையில் வைத்தான் என்று லூக் அதை சொல்லக்கூட மாட்டார். பெத்லகேம் கதை கிடையாது, ஞானிகள் மேய்ப்பர்கள் கிடையாது, சாதாரணமாக சில அற்புதங்கள் மிரக்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதிகமாக இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகள் இருக்கு. அவர் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்க மாட்டார், அவர் ஒரு மனுஷகுமார், ஒரு பர்ஃபெக்ட் மேன். பிரியமானவர்களே, தேவனுடைய புருஷத்துவ இயேசு கிறிஸ்துவின் புருஷத்துவத்தை லூக்கா வெளிப்படுத்துகிறார். யோவானுக்கு வாங்க. யோவான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பு ஏறத்தால் 60-65 ஆண்டுகள் கழித்து எழுதுகிறார். யோவான் வாசிக்கும் போது ஆரம்பமே ரொம்ப அழகாக இருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. 14 வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ண, பெத்லகேமில் பிறந்தார், சத்திரத்தில் வளர்ந்தார், நாசரேத்து போனார், அதெல்லாம் இருக்குது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினா அவருடைய மகிமையை கண்டோ பேரானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அவ்வளோதான் இந்த பெத்லகேம் கதை. அங்கே சிமியோன் வந்தா, அண்ணா வந்தா, தூக்குனாங்க, தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, அந்த கதையே கிடையாது. அவர் உலகத்துக்கு ஒளியாக வந்தார், அந்த ஒளி மெய்யான ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளை பற்றாது, இருள் அந்த ஒளியை பற்றாது இருந்தது, அந்த ஒளியில் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் அப்படி சொல்லிட்டு பாரு. ரொம்ப ஃபிலாசபிக்காக இருக்கும் அவருடைய. யோவான் தீர்க்க யோவான் நிரு சுவிசேஷ புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 7 மிரக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. கானாவூரில் தண்ணீர் திராட்சரசமானதிலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறின வரைக்கும் மொத்தம் 7 மிரக்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. 7 மிரக்கள். அவர் மிரக்கள் எல்லாம் அதிகமாக சொல்லல. ஆனால் அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி, அந்த மேலறை, அது மற்ற 26 அதிகாரத்தில் ஒரு பகுதி, மார்க் 14 அதிகாரம்னு நினைக்கிறேன், லூக்கால 20 அதிகாரம்னு நினைக்கிறேன். அந்த மேல் வீட்டு அறையை பற்றி பார்த்தீங்கன்னா யோவானில் 12, 13, 14, 15, 16, 17 6 அதிகாரங்கள் அந்த மேல் வீட்டு அனுபவம். அந்த மேல் வீட்டு அனுபவம் மாத்திரம் 6 அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அவங்களோட பேசினது, இயேசு 17 அதிகாரங்களும் இயேசுடைய கடைசி ஜெபம், இவர் கான்சென்ட்ரேட் பண்ணதெல்லாம் இயேசுடைய லேட்டர் லைஃப். அவர் பிறப்பு, ஆரம்பம், யோவான், ஞானஸ்நானம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருடைய மிரக்கிள்ஸ் இல்லை. ரொம்ப ஃபிலாசபிக்காக சபைக்கு எழுத, உன்னத ஜீவன், உன்னத ஜீவன், என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசியட்ட, அவனுக்கு ஜீவன் இல்லை. ஈஸியாக புரியாது. அதெல்லாம் மத்தேயு மார்க் லூக்கா சொல்லலை. என் ஜீவனை புசிக்கலாம் உனக்கு, என் மாம்சத்தை ரத்தத்தையும் புசிக்கலாம் உனக்கு ஜீவன் கிடையாதுங்கிறார். ரொம்ப அழமான காரியங்களெல்லாம் இல்லை யோவான் எழுதுகிறார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு உள்ள சம்பவங்கள் மத்தேயு மார்க் லூக்கால 1 அதிகாரம், யோவானில் மாத்திரம் 2 அதிகாரங்கள். இயேசு உயிர்த்தெழுந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி நாட்களுக்கு 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 சொல்லி பிரியமானிலே பெரும் பகுதி ஏறத்தால 10 அதிகாரங்களுக்கு அதிகமாக அந்த கடைசி ஒரு சில நாட்கள் சம்பவங்களை மாத்திரம் அவர் எழுதுகிறார். அவருடைய நோக்கம் ஒரு உன்னத ஜீவியத்தை பற்றி, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், அவர் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன், அவர் மெய்யான திராட்சை செடி, நம்ம எல்லாம் கொடி, அப்படி ரொம்ப ஃபிலாசபிக்காக அவர் எழுதுகிறார். பெரிய அது இயேசு கிறிஸ்துவின் கழுகை காட்டுகிறது. அப்போ ஏன் 4 சுவிசேஷங்கள் என்று சொன்னால், ஒரு சுவிசேஷத்தினாலே இந்த இயேசு கிறிஸ்துவின் 4 பரிமாணங்களை வெளிப்படுத்த முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ராஜரீகம்,
இயேசு கிறிஸ்து அடிமையின் சாயலாய் வந்தது, இயேசு கிறிஸ்து பூரண புருஷத்துவம், இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னத ஜீவன். இதை வெளிப்படுத்துவதற்கு 4 சுவிசேஷங்கள் தேவைப்படுகின்றன. யாராவது அறியாமல் ஏங்க இயேசுவின் வரலாற்றை சொல்லுவதற்கு 4 சுவிசேஷங்கள் என்றால், இது வரலாற்றை சொல்லுகிற வரலாற்று நூல்கள் அல்ல, இயேசுவினுடைய ஜீவனின் பரிமாணங்களை வெளிப்படுத்துகிற பொக்கிஷங்கள் என்று எடுத்து சொல்லு. இந்த 4 தான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய திரைகளில் உள்ள 4 கலர். இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு தீர்ந்த ஆட்டு நூல், வெண் பஞ்சி நூல், திரித்த மெல்லிய பஞ்சி நூல் என்று இருக்கும். பிரியமல்ல இரத்தாம்பரம் அவருடைய ராஜரீகம். சிவப்பு தீர்ந்த ஆட்டு நூல் சிவப்பு தீர்ந்த நூல் அவருடைய தியாகம். வெள்ளை நூல் அவருடைய புருஷத்துவம். பிரியமலை இளநீல நூல் உன்னத ஜீவி. 4 நூல் அங்கே இருக்கும். இப்போ இந்த 4 ஜீவன்களுக்கு வருவோம். இந்த 4 ஜீவன்களும் விசுவாசிகள், மீட்கப்பட்டவர்கள், இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று சொன்னேன். அப்போ இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவருடைய தன்மை சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கின்ற இந்த ஜீவன்களுடைய தன்மை, இந்த 4 மிருகங்களுடைய தன்மை உள்ளத்தில் இருக்கும். அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முதலாவது விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சிங்கமாக இருக்கும். விசுவாசிகளுக்குள்ள ஒரு ராஜரீகம் இருக்கும். நம்மெல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைகள், நம்மளை ராஜாக்களாக அவர் தெரிந்து கொண்டிருக்கார். நம்ம அடிமைகள் கிடையாது, நம்ம பிளட்டு ராயல் பிளட். நம்ம யார் வீட்டு பிள்ளைங்க? ராஜா வீட்டு பிள்ளைங்க. குயின் விக்டோரியாவுடைய பேர பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளோடு விளையாட வேண்டும் என்று கேட்டார்களாம். மற்ற பிள்ளைகள் என்றால் அவர்களும் பிரபுக்கள், மந்திரிமார், அவருடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாட வேண்டும் என்று இந்த பிள்ளைகள் விரும்பும்போது தன்னுடைய பேர பிள்ளைகளை பார்த்து சொன்னால், சரி போய் விளையாடுங்க, ஆனாலும் உங்களுக்குள்ளே இருக்கிறது ராயல் பிளட் என்பதை மறந்து விடாதீங்க. உங்களுக்குள்ளே இருப்பது ராயல் பிளட் என்பதை மறந்து விடாதீங்க. நமக்குள்ளே இருக்கிறது ராஜாவுடைய ரத்தம். எப்போது அந்த தலை நிமிர்ந்து நிற்கும். இந்த மனுஷர் தான், மனுஷ கால்கள் தான், ஆனால் அந்த கேருபீன்கள் நிமிர்ந்து நின்றன என்று பார்க்க. நம்ம நிமிர்ந்து நிற்கும். வேடிக்கையாக சொல்லுவாங்க, உலகத்தில் 2 விதமான மனுஷர் உண்டு. சிலர் சொல்லுவாங்களாம், நான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல ராஜாவாக சாகணும்பாங்க. நான் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல ராஜாவாக சாகணும்பாங்க. சிலர் சொல்லுவாங்களாம், நான் அடிமையெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீ என்ன அடிமைன்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லு, நான் வேலை வேலைக்கு நான் பிரியாணி சாப்பிட்ணும்பாங்க. நான் என்ன வேணாலும் இருந்துட்டு போகிறேன், எனக்கு வேலை வேலைக்கு பிரியாணி வேணும் அப்படிம்பாங்க. பிரியமானவர்கள், நமக்குள்ள ஒரு ராஜ ரத்தம் இருக்கும். நம்ம முன்னணியில் இருந்தாலும் ராஜா தான், சிலுவையில் தொங்கினாலும் ராஜா தான். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். ஹலோ, இல்லை பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீ முன்னணியில் இருந்தாலும் ராஜா, நீங்கள் ராணின்னு வேணால் சொல்லுங்கள். பக்கத்தில் இருந்து சொல்லுங்கள், நீ சிலுவையில் தொங்கினாலும் ராஜா தான்டா. ஹலோ, இல்லை சொல்லுங்கள் பார்க்கலாம் தைரியமாக. எந்த நிலையில் இருந்தாலும் பக்கத்தில் உள்ளவங்களை சொல்கிறத விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து நெஞ்சில் கை சொல்கிறே, நான் ராஜாடா, சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் ராஜா, நான் ராஜா. முன்னணியில் படுத்தாலும் ராஜா தான் தாடு. என்னை தேடி வர்ற ஞானி சொல்லுவான், யூதருக்கு ராஜா எங்கே? பிரியமலை சும்மா அருமைராஜு, யுவராஜு, அப்புறம் புஷ்பராஜு, இப்படி ராஜா இல்லை. ஸ்பிரிட்டில் ராஜா, அகத்தில் ராஜா. அதே ராஜாவாக இருக்கணும்னா வீட்டில் பேர் வச்சாங்க ராஜான்னு சொல்லி. ராஜாலாம் கூஜாவாக போனால் எப்படி? ராஜானா எப்படி இருக்கணும்? ராஜாவாக இருக்கணும். பிரியமானவர்களே, அந்த வீரம் எந்த சூழ்நிலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், நிமிர்ந்து நிற்பேன். இன்னைக்கெல்லாம் பைசா கிடைக்கிறா அவன் காலில் விழுறான். பைசா கிடைக்கணும் யார் காலில் விழுந்து விழுந்தாலும் நக்குவான் போல. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ராஜாவால் விட முடியாது. பிரியமானவர்களே, புலி பசித்தாலும் புல்லை தின்னாதும்மா இந்த காலத்தில் எப்படின்னு தெரியல. நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ராஜரீகம் இருக்கணும். நான் ஏசு பிள்ளை, சத்தியத்தை வாங்குவேன், சத்தியத்தை விற்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் சரி, என் ரிலேட்டிவ்ஸ் என்ன சொன்னாலும் சரி, உலகமே என்ன சொன்னாலும் சரி, எனக்கு எப்போ பார்த்தாலும் என்னை மோட்டிவேட் பண்ண இந்த பாலிகாப்புடைய ஸ்டேட்மெண்ட்,
பாலிகாப் வயதான நாட்கள், 90 வயதை தாண்டிய காலத்தில் பாலிகாப்பை இயேசுவின் நிமித்தம், அவருடைய சாட்சியின் நிமித்தமும் உயிரோடு நெருப்பில் வச்சு கொளுத்த போகிறாங்க. அங்கே நெருப்பெல்லாம் கட்டி வச்சாச்சு, நெருப்பில் இவரை கட்டி வச்சு நெருப்பை கொளுத்த போகிறாங்க. அவரை பார்த்து ஒரு ரோம போர் வீரன் சொல்கிறான், பாலிகா உலகமே உனக்கு விரோதமாக இருக்குது தெரியுமா, த ஹோல் வேர்ல்டு இஸ் அகெயின்ஸ்ட் யூ அப்படிங்கிறான். பாலிகாப் சிரிச்சுட்டே சொல்கிறான், ஏவா ஐ ஏம் அகெயின்ஸ்ட் த ஹோல் வேர்ல்டு, உலகம் எனக்கு எதிராக இருக்கேன்டல்ல, நான் உலகத்துக்கு எதிராக இருக்கேன், நான் உலகத்துக்கு எதிராக இருக்கிறேன். நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் வேணும், நமக்குள்ளே நம்மை குறித்த ஒரு சிலுவையை குறித்த ஒரு மேன்மை பாராட்டுதல் வேணும், சத்தியத்துக்காக ஜீவிக்கிறோங்கிறதுல தாழ்மையோடு கூடிய ஒரு தைரியம் ஒரு உறுதி வேணும். செத்த மீன்களாக இருக்கக்கூடாது, செத்த மீனாக நீரோட்டத்தோடு அடிச்சுட்டு போகும். கொள்கை பிடிப்புள்ளவர்களாக இருக்கும், சும்மா கொள்கையை விற்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. நேற்று ஒரு கொள்கை, இன்னைக்கு ஒரு கொள்கை, அவங்கெல்லாம் பெரியமலை பைசாக்க தேடி அலைகிறவர்கள். நமக்குள்ள சத்தியத்தை குறித்த ஒரு உறுதி இருக்கும், எந்த நிலையில் நான் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை விட மாட்டேன், நான் அறிந்த சத்தியத்தை விட மாட்டேன். பெரியமானவர்களை விளங்கிக் கொள்வதற்காக சொல்கிறேன், ரொம்ப எளிதாக அதை எடுத்து பழகணும். இப்போ திரும்பி பார்த்தால் என்னுடைய திருமண நாட்களிலே எங்களுடைய இன்னும் எங்களுடைய ஊர் எங்களுடைய பழக்க வழக்கங்களில் நான் தாலி இல்லாமல் திருமணம் செய்வது என்பது அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக கற்பனை செய்ய முடியாத ஒன்று. அவர் நம்மை சகல ஜாதிகளிலும் சகல பாஷைக்காரிலும் சகல கோத்திரத்திலும் இருந்து வீட்டெடுத்திருக்கிறார். என்னுடைய அக்காவுடைய கணவர் சொல்லுகிறார், தாலி அறுத்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன் போங்கிறார். கல்யாண காடு கொடுக்குறோம், தாலி அறுத்த கல்யாணம் என்று இதற்கு ஒரு பெயர் வைக்கிறார். அப்படிதான் எங்கள் குடும்பத்தில் நினைக்கிறார். நான் அவர்களை மதிக்காமல் இல்லை, எங்கள் குடும்பத்தில் எல்லாரையும் நான் ரொம்ப மதிப்பேன். ஆனால் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த சத்தியத்தில் ஊருக்கு பயந்து உறவுக்கு பயந்து நான் பெண்டாகலை, நான் பெண்டாகலை. இதான் எனக்கு கர்த்தர் கொடுத்த சத்தியம். அதான் சிங்கம், சிங்கம் மாதிரி நிற்கணும். இஸ்ரவேல் துஷ்ட சிங்கம் போல எழும்புவான், கிளை சிங்கம் மாதிரி இல்லை. அவன் எழும்புறது எப்படி எழும்புவானா, துஷ்ட சிங்கம் போல, கெட்ட சிங்கம், அடித்து கிழித்து பீறுகிற சிங்கம், துஷ்ட சிங்கம் போல எழும்புவான், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்பான். சத்தியம்னு வந்து நிமிர்ந்து நிற்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, கல்யாண வீட்டுக்கு போகிறோமே ஒரே ஒரு செயின் போட்டுக்கலாமா, அங்கே போகும்போது கோயிலுக்கு வரும்போது கலத்திடுவோம், அங்கே போகும்போது போட்டுக்குவோம், ரெட்டை வேஷம். நான் இப்போ நகையை பற்றி பேசலை, நீங்கள் பெற்றுக்கொண்ட கொள்கையில் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த கொள்கையில் உறுதியாக நிற்கிற ஒரு சிங்கம் வேணும். வருமானங்களாக இருக்கட்டும், சூழ்நிலைகளாக இருக்கட்டும், கர்த்தர் கொடுக்குற கிருபை நீங்கள் வெளிப்படுறதுக்காக சொல்கிறேன். திடீரென்று ஒரு நாள் 35 குடும்பங்கள் வேறொரு சபைக்கு போயிடுச்சு. அப்போல்லாம் 65 ரூபா, 120 ரூபா, 150 ரூபா, ஏதாவது வாட்ச் நைட் சர்வீஸுக்கு 1000 ரூபா தாண்டிட்டா பிரதர் சார்ல்ஸ், இப்போ அருமைராஜ் மாதிரி வந்து சார்ல்ஸ் கணக்கு காணிக்க சேகரிப்பு கணக்கு வைப்பார். ரொம்ப பெருமையாக சொல்ற பாஸ்டர் இன்னைக்கு 4 டிஜிட் அப்படிம்பார், 4 டிஜிட் வைப்பா, வருஷத்துக்கு ஒரு நாள் வரும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் 35 குடும்பங்கள் போயிடு, அவங்களெல்லாம் நேசித்தேன், நேசிக்கிறேன், அன்றைக்கும் அவங்க மேலே வருத்தம் கிடையாது. பிரியமான எனக்கு ரொம்ப ஆச்சரியம்னா, போனவங்க இருக்கிறவங்களோட அதிகமாக என்னை நேசித்தவங்க, இன்னும் நேசிக்கிறவங்க, அப்பவும் நேசித்தவங்க. ஏதோ கர்த்தர் எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக அப்படி ஒரு சூழ்நிலையை அனுமதித்தார். அந்த 35 பேரில் அநேக காணிக்கையாலும் தசம பாகத்தாலும் ஊழியத்தை தாங்குகிறவர்கள். போன ஒருத்தர் சொன்னார், கிரீம் ஆஃப் த சர்ச் போயிட்டுனார், இருக்கிறதுல என்ன சக்கையா, கிரீம் ஆஃப் த சர்ச் போயிடுச்சு அப்படின்னார். பிரியமானவர்கள், ஒரு நன்மை கர்த்தர் குறைபட விடவில்லை. சபையில் பணி செய்தவர்களுடைய உதவித்தொகை நிற்கலை, அன்பின் விருந்து குறைபடலை. போனவர்கள் பின்னாலே போகவும் இல்லை,
யார் காலையும் விழவும் இல்லை, அவர்கள் மேல் வைத்திருந்த அன்பு குறையவும் இல்லை. சில வந்து சொன்னாங்க, ஆடு காணாம போயிடுச்சுன்னா போய் தேட வேண்டாமான்னாங்க. போனவங்கள ஆடுன்னு சொல்றீங்களா பிள்ளைங்கன்னு சொல்றீங்களா? நான் அவங்கெல்லாம் பிள்ளைங்கன்னு மரியாதையா நினைக்கிறேன், பிள்ளைங்க திரும்பி வருவாங்கன்னு காத்திருக்கிறேன். நீங்க வாய் பேச தெரியாது ஊம ஆடு எங்கேயோ போய் முதல்ல சுக்கிட்டு போய் தேடி கொண்டு வாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க எல்லாம் ஆடுகள் இல்லை, அவங்க என் பிள்ளைங்க, அவங்க என் பிள்ளைங்க, நான் பின்னால் போய் தேட வேண்டாதுன்னா. போனவங்களெல்லாம் இவ்வளோ மட்டமாக ஊமையான ஆடுகள்னு சொல்லிட்டீங்களே, அவங்க எல்லாம் பிள்ளைங்க, போயிருக்காங்க வருவாங்க. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா சூழ்நிலையிலும் நிற்க தெரியும். நான் என்னை பற்றி பெருமைக்காக சொல்ல மன்னித்து கொள்ளுங்க, இதை விளக்குறதற்காக சொல்கிறேன். உறுதி கொண்ட நெஞ்சனாய் வா வா என்ற ஒரு தமிழ் பண்பாடு கேளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியத்தில் பரிசுத்த ஜீவியத்தில் உறுதியாக நிற்கணும். எவ்வளவுதான் சோதனை வரட்டும் அசைய மாட்டேன், ஆட்டவும் முடியாது அசுக்கவும் முடியாது அப்படின்னு ஒரு டிரைவர் சொன்னார். சியோன் என்றென்றைக்கும் உறுதியாக இருக்கும். அப்போ ஒரு விசுவாசி என்று சொன்ன விசுவாசியுடைய வாழ்க்கையில் இந்த உறுதி வேண்டும். விசுவாசத்தில் உறுதி, அறிக்கையில் உறுதி, நம்பிக்கையில் உறுதி, அது ஒரு ஏழு உறுதி இருக்குது. சுத்தமான பின்னால் எடுக்க இன்னொரு நாள் சொல்கிறோம், எடுத்தால் ஒவ்வொன்று ஒரு பிரசங்கமாக போயிடும். உறுதி பாடிக்கிட்டே போங்க, உறுதி கொண்ட நெஞ்சன்னா. அந்த முகம்தான், அந்த அகம்தான், அந்த அகம்தான் சிங்க முகமாக தெரியுது. கரங்களை திட்டி கத்திர ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். இந்த அகம்தான், இந்த அகம்தான் சிங்க முகமாக தெரியுது. தெரியணுங்க, ராபர்ட்னா இப்படித்தான், ஜோன்னா இப்படித்தான், தெரியணும். புஷ்பராஜ்னா இப்படித்தான், செல்வம்னா இப்படித்தான், இவர்னா இவர் இப்படித்தான். அப்படி யாருக்கும் தெரியப்படாது, அவர் தானே அவரு அப்படித்தான். அப்படி தெரியப்படாது, அவரு அப்படித்தான். அப்படி தெரியணும், இப்படி தெரியப்படாது. தெரியுதா? தெரியுதுன்னு சொல்றாங்க, கை தட்டுங்க பார்க்கலாம். தெரியுதுல்ல, அவரு அவர் அப்படித்தான். அப்படி யாரும் சொல்லப்படாது, அவரு அப்படித்தான். அப்படி தெரியணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லிட்டே நான் சிங்கத்தோடையே முடிச்சிருவேன், இன்னும் எருதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, ஒவ்வொரு விசுவாசனுடைய வாழ்க்கையிலையும் இந்த எருது முகம் இருக்கும், உழைக்கிற தன்மை இருக்கும், நல்ல கர்த்தருக்காக பாடுபடுற தன்மை இருக்கும், சிலுவை சுமக்கணும், உபத்திரவப்படணும், பிரியமல்ல வானா வரணும், போனா போகணும், ஏன்னு கேட்கப்படாது. அவர் தேவனுக்கு சமமாக இருந்த, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷ சாயலாகி மரண பரிந்த சிலுவையின் மரண பரிந்த கீழ்ப்படிந்து அடிமையின் ரூபம் எடுத்தார். ஒரு அடிமைனா ஏன் கேட்க மாட்டான், 8 மணிக்கு வாங்கினாவா, 9 மணிக்கு வாங்கினாவா? பிரியமானவர்கள், உங்களின் அநேகர் சாட்சி, நான் நேரம் இருக்கும்போது யார் கூப்பிட்டாலும் போவேன். ஒரு அடிமை, பணக்கார வீடு, ஏழை வீடு, படித்தவங்க வீடு, அங்கே போனால் கவரில் பவர் இருக்கும், இங்கே போனால் பவர் இருக்காது என்றெல்லாம் கற்பனையில் கூட நாங்கள் யோசித்து பார்த்தது கூட கிடையாது. பிரியமான பிறகு எல்லாருக்கும் பின்னால் போவோம், எல்லாரையும் தாங்குவோம், யார் பணத்துக்கு பின்னாலையும் போனதில்லை. கர்த்தர் சாட்சி, நீங்கள் எல்லாரும் சாட்சி. யார் கூப்பிட்டாலும் நேரம் இருந்தால் அவர் என்ன குடிச்சார், எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா வரும். எனக்கு ஒரு தம்பி சொன்னேன், எங்கள் வீட்டுக்கெலாம் வருவீங்களா, ஏன்பா அப்படி யோசிக்கிற, கண்டிப்பாக வரேன் அப்படின்னு அவர் வீட்டுக்குள்ளே போவேன். ஒரு வீட்டில் எனக்கு சாப்பாடு கொடுக்கும், பக்கத்தில் பண்டி படுத்துருந்துச்சு. ஒரு வீட்டில் சாப்பாடு கொடுக்கும்போது சாணி பூசின தரையில் தையலில் போட்டு சாப்பாடு கொடுத்தாங்க. பாதி நேரம் இலையில் கை வச்சேன், மீதி நேரம் சாணியில் கை வச்சேன். தெரியலை ரெண்டுக்கும் வித்தியாசம், விளக்கு கிடையாது, தெருவிளக்கு. தெரியாமல் உப்பு உப்பு வச்சுருந்துருக்காங்க, தெரியாமல் எடுத்து உப்பு முடிச்சும் சாப்பாட்டோட சாப்பிட்டுட்டேன், சந்தோஷமாக சாப்பிட்டேன். ஒரு வீட்டுக்கு நானும் சிஸ்டரும் போயிருந்தோம், அவங்களுக்கு ஒரு வயசான பாட்டிம்மா, என்ன கொடுக்கன்னு தெரில, கன்னியாகுமரியில் கையை கால பிரச்சனை, ஐயோ பிள்ளைங்க யாருமே இல்லையே யாருமே இல்லையே என்ன கொடுக்க தெரியலேன்னு சொல்லி ஒரு செம்பில் தண்ணி கொண்டு வச்சாங்க, ரெண்டு கருப்பட்டி துண்டு கொண்டு, கருப்பட்டினா பண வெள்ளம், ரெண்டு கருப்பட்டி துண்டு கொண்டு வச்சாங்க. உள்ளே போனாங்க, சிஸ்டர் கேட்டாங்க என்ன செய்யணும்னாங்க, அதை கடி இதை குடி அப்படின்னு. என்ன செய்யணும், அதை கடி இதை குடி, அவ்வளோதான். வேறு யாராவது காஃபி பவுடர் கொடுத்தா கொஞ்சம் போட்டுக்க வேண்டியது தானே.
பிரியமானவர்களே, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஒரு நாள் ஒருத்தர் மெத்தடிஸ்ட் சபையை சேர்ந்தவர் என்ன ஒரு ஸ்டார் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டாரு. ஸ்பூன் ஃபாக்லாம் வச்சு சாப்பிட்டாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு 4 வயதில் இருக்கும்போது ஸ்பூன் ஃபாக் இந்த முள்கரண்டியெல்லாம் வச்சு சாப்பிட்டு எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அழகாக சாப்பிட்டேன், சிலர்லாம் சாப்பிட்டேன் டங்கு 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 டங்குன்னு சொல்லி கொத்து பரோட்டா போட்ட மாதிரி பிளேட்டில் சத்தம் கேட்கும். திடீர்னு பார்த்தா சிக்கன் இப்போ அப்படி குதித்து வெளியே விழுந்துடும். அப்புறம் யாரும் பார்க்காத எடுத்து போட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க இது சரிப்பட்டு வராது. ஸ்பூன் ஒரு பக்கம் ஃபாக் ஒரு பக்கம் வச்சுட்டு கையில் எடுத்து கடிக்க ஆரம்பிச்சிடும். நான் எடுத்து சாப்பிட்றதை பார்த்து இப்படியே பார்த்துறேன். என்னென்ன பெந்தேகோஸ்ட பாஸ்டருக்கு இதெல்லாம் தெரியுமான்னாரு. 7-star ஹோட்டல்லையும் சாப்பிட தெரியும், கையேந்தி பவன்லையும் சாப்பிட தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்து இருக்கவும் தெரியணும், எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்யமாக இருக்க தெரியும். ஒரு எருதுங்க, எருதுங்க. வருகையின் தூதன் ஒரு பத்திரிக்கை உண்டு. அந்த பத்திரிக்கையினுடைய ஆசிரியர் ஒருத்தர் ஒரு எருதை பற்றி கடை சொன்னார். எனக்கு எப்போதும் நினைவு உண்டு. நான் தான் பக்கத்தில் இருந்து மொழிபெயர்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு மாடு, மாட்டு வண்டியில் ரொம்ப பாரம் ஏற்றிருக்காங்க. அந்த மாட்டால் இழுக்க முடியாமல் இழுக்குது. ஒரு பிரிட்ஜி, அந்த பிரிட்ஜில் போகும்போது அந்த மாட்டால் இழுக்க முடியலை. அவன் அடிக்கிறான், அது ஓ ஓ அப்படின்னு கத்துது, வாயிலெல்லாம் நுர தள்ளுது. கொஞ்சம் தூரம் அது முடியாமல் அங்கேயே அது கீழே விழுந்துருது, விழுந்து சாகுது என்று ஒரு கதை ஒரு சம்பவத்தை சொன்னார். அதிலிருந்து என்னுடைய வாஞ்ச ஆண்டவரை ஓடுற வரைக்கும் ஓடணும். எப்படியோ சாக போகிறோம், எல்லாருக்கும் சாகு வரப்போகுது. வருக தாமதிக்குமான அந்த சாகு ஊழியம் செய்யும்போது வந்து எவ்வளோ பாக்கியமாக இருக்கும். பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கும்போது போயிட்டு எவ்வளோ நல்லா இருக்கும். ஷோ பண்ணிட்டு இருக்கும்போதே போயிட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். ஊழியத்துக்காக போயிட்டு இருக்கும்போதே போயிட்டு அவ்வளோ நல்லா. எங்கேயோ நான் போயிட்டு இருந்தேன் அப்போ உயிர் போச்சுங்கிறத விட, ஏதோ ஆஸ்பத்திரியில் போச்சு ஐசியூவில் போச்சுங்கிறத விட சபையில் போனால் எவ்வளோ நல்லா இருக்கும். அது எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு சொல்லலை. அந்த பாக்கியத்தை வாஞ்சிக்கிறேன். கடைசி வரைக்கும் உழைக்கணுங்க, பாடுபடணும், எதையாவது செய்யணும். ஜென்டலாக வந்து கால் மேலே கால் போட்டு பிரசங்கத்தை கேட்டு போகிறது பிரச்சனை இல்லைங்க. அந்த ஜீவன் எருது, காளை, காளை, அந்த வீரியம் வேணும். பிரியமானவர்கள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. எளிமை பிரகாசி அதான் உள்ளத்தில் இருக்கு. அந்த காளை உள்ளத்தில் இருக்கு. அந்த பணி செய்கிற வாஞ்ச, அந்த எஜமானுடைய கட்டளையை நிறைவேற்றுகிற வாஞ்ச உள்ளத்தில் இருக்கு. அது முகத்தில் தெரியுது. அவன் அடிமை, எஜமான் என்ன சொன்னாலும் செய்வான். அப்போ அது என்ன? அது ஒரு காளை. சரி, மூன்றாவது மனுஷ முகம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் ஆயிடுச்சா? அது ஒரு மனுஷ முகம் இருக்கு, ஒரு பூரண புருஷத்துவம். எல்லாத்தையும் விளக்கி சொல்ல நேரம் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். முதல்ல மனுஷராக இருங்க, நல்ல ஒரு கணவனாக இருங்க, நல்ல மனைவியாக இருங்க, நல்ல பிள்ளைகளாக இருங்க, நல்ல பெற்றோராக இருங்க, நல்ல அப்பாவாக நல்ல அம்மாவாக இருங்க, நல்ல அண்ணனாக தம்பியாக இருங்க, நல்ல அக்காவாக தங்கச்சியாக இருங்க, நல்ல நண்பனாக இருங்க, நல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருங்க, நல்ல தன்னார்வ தொண்டர்களாக இருங்க, நல்ல நன்மை செய்வர்களாக இருங்க, நல்ல ஏழைகளுக்கு இறங்குறவர்களாக இருங்க. சுருக்கமாக சொன்னால் நல்ல மனுஷராக இருங்க. நம்ம மனுஷராகவே இருக்க முடியலை, நான் ஊழியம் செய்கிறேன், ஊழியம் செய்கிறேன், நான் அங்கே பிரசங்கம் பண்ண போகிறேன், அங்கே பிரசங்கம் பண்ண போகிறேன் என்றா அது கேவலம். ஒரு புருஷத்துவம் வேணும். கிறிஸ்தவத்தினுடைய அழைப்பு என்ன? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க. சிலர்லாம் ரொம்ப ஹைப்பர் ரைச்சஸ் ஆயிடுவாங்க, ரொம்ப மிஞ்சின்ன நீதிமான்களாயிருவாங்க. ஓ, அம்மாலாம் சத்தம் அழகக்கூடாது, அவங்க தேவனுடைய சமூகத்துக்கு போய் இருக்கிறாங்க, அதுக்கு நீ எப்படி அழலாம்? நீ ஒரு விசுவாசி, நீ உங்கள் அம்மா ரட்சிக்கப்படாதவங்க, அங்கே போய் நீ எப்படி அழலாம்? நீ அழக்கூடாது. ஓ ஹல்லேலூயா அப்படின்ருவாங்க. ஏசு அழுதாருங்க, லாசர் கல்லறமனால போய் ஏசு அழுதாருங்க. ரொம்ப ஹைப்பர் நீதிமானாலாம் போயிடாதீங்க, முதல்ல மனுஷனா இருங்க. ஏசு அழுதார், கண்ணீர் விட்டார். பிரியமான பவுல் எழுதுறாரு, எப்பாப்ராத்தியத்து வியாதியா இருந்தா எனக்கு துக்கத்தின் மேல் துக்கம் சேராதபடிக்கு தேவன் அவனை சோகமாக்குனாரு. இப்ப எப்பாப்ராத்தியத்து மரித்து போயிருந்தா பவுலுக்கு பெரிய துக்கமாயிருக்கும். துக்கத்தின் மேல் துக்கம் செய்கிற என்ன எழுதுனிக்கு? நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல துக்கிக்காதீங்க.
சும்மா தாயாரே தாயாரே மாறி அடிச்சு புலம்பாதீங்க, நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல துக்கிக்காதீங்கன்னு சொன்னார, வழிய துக்கப்படாதீங்கன்னு சொல்லலை. பவுலெழுதா, நீங்க தான் எனக்கு சந்தோஷம், நீங்க என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்க, நீங்க அனுப்பின காணிக்கை நான் சுகந்த வாசனையை பெற்றுக்கொண்டேன், ரெண்டு ஒரு தடவை எனக்கு காணிக்கை கொடுத்தீங்க, என் குறைச்சலினால சந்தோஷப்படலை, நீங்க கொடுத்தீங்களேன்னு சொல்லி சந்தோஷப்படுறேன். இதாங்க மனுஷ சுபாவம், எனக்கெல்லாம் காணிக்கை வேண்டாம், நீ கொடுத்தா எனக்கு சந்தோஷங்க, 5 ரூபா கொடுத்தாலும் சந்தோஷம், இதை வாங்கக்கூடிய நிலையில் ஒரு ஊழியக்காரன் என்னை வச்சிருக்காரேன்னு சந்தோஷம். பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்ஸாக இருங்க, அதான் ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம். அப்போ அங்கே 4 ஜீவன்களை பார்க்கிறோம், அது சிங்கமாக இருக்குது, எருதாக இருக்குது, மனுஷ முகம் இருக்குது, அதோடு கூட சேர்ந்து கழுகு முகமும் இருக்குது. இன்னும் மேல பரிசுத்தத்தில், நீதியில, ஊழியத்தில், கர்த்தருக்காக கொடுப்பதில், இன்னும் மேல காலை ஆராதனை அட்டன் பண்ணேன், இனி மாலை ஆராதனை அட்டன் பண்ண போகிறேன், காலை மாலை ஆராதனை அட்டன் பண்ணேன், இனி குரூப் மீட்டிங் இருக்க போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை எல்லா கூட்டங்களையும் கலந்து கொண்டேன், இனி வேத படத்துக்கு வரப்போகிறேன், நான் வேத படத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தேன், இனி சாயந்தரத்தில் நான் டிராக்ஸ் கொடுக்க போகிறேன், ஆஸ்பத்திரி விசிட்டிங் போகிறேன், என்னை கூப்பிட்ற இடங்களில் போய் சாட்சி சொல்ல போகிறேன், பக்கத்து வீட்டில் போய் இயேசுவை பற்றி சொல்ல போகிறேன், இன்னும் மேலே. பிரியமானவர்களே, இன்னும் நல்ல ஜீவியம், இன்னும் ஆழங்களை அறியணும், இன்னும் இயேசுவை கிட்டி சேரணும், இன்னும் பரலோக தரிசனம் வேணும். எவ்ரி ஸ்டெப், நான் பரலோகத்தை நோக்கி நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த பூலோகத்தை விட்டு நான் விலகிற ஸ்டெப். 2016 விட 2017 இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் போய் சேரணும். அப்போ நம்ம அங்கே சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற அந்த 4 ஜீவன்கள், பிரியமானவர்களே, அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்ட அந்த ஜீவன்கள், அந்த ஜீவனுக்குள்ள என்ன இருக்கணும், சிங்கம் இருக்கணும், ஒரு எருது இருக்கணும், ஒரு மனுஷீகம் இருக்கணும், அதுக்குள்ளாக பறக்கிற கழுகு இருக்கணும். உங்க ஒவ்வொருவருக்குள்ள இந்த 4 இருக்கணும். இந்த வருஷத்தின் தொடக்கத்தில் இன்னும் அந்த நடைக்காவணத்தில் தான் இருக்கிறோம், இன்னும் தொடக்கத்தில் தான் இருக்கிறோம். இப்போதே தீர்மானிங்க, என் வாழ்க்கையில் இந்த வருஷத்திலிருந்து ஜீவியகாலம் மட்டும் எனக்குள்ள இந்த 4 சுபாவங்களும் காணப்படும். அதான் ஜீவன், அதான் சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னும் அதனுடைய தன்மைகளை 8 வாசிக்கிறோம். இது கேருவீன்களுடைய தன்மை என்றால் சேராபீன்களுடைய தன்மை 8 இருக்கிறது. வாசியுங்கள். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று 6 சிறகுகள் உள்ளவைகளும், பிரியமானவர்கள், 6 சிறகுகள் இருந்தன, சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாயிருந்தன, அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. 4 குறிப்பு முதலாவது, இந்த 4 ஜீவன்களுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. ஏங்க 6 சட்டைகள்? 2 சட்டையால முகத்தை மூடிக்கிட்டு, 2 சட்டையால கால்கள் என்று சொன்னா இடுப்புக்கு கீழே என்று இருக்கு, இன்னும் சொல்ல போனா உடம்ப மூடிக்கிட்டு, 2 சட்டைகளால முகத்தை மூடிக்கிச்சு. பிரியமானவர்களே, தாழ்மை, அது சிங்க முகம் இருக்கு, கழுகு முகம் இருக்கு, எருது முகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் தேவனுக்கு முன்பாக அந்த முகத்தை மூடிக்கிட்டு அந்த முகத்தை காட்டலை, அது குறித்த பெருமை இல்லை, ஒரு தாழ்மை. தாழ்மை மாத்திரமல்ல, அதனுடைய உடம்பை மூடிடுச்சு, குறிப்பாக கால்களை மூடிடுச்சு, அது சுய சித்தத்தை மூடிக்கொண்டது. எழுதிக்கொண்டு விளக்க நேரம் இல்லை, இஷ்டப்படி போகிறோம், இஷ்டப்படி வர்றோம், கால்கள் தான் நம்ம இஷ்டப்படி போகிறத காட்டுது. அந்த கால்களை மூடிக்கிட்டோம், நம்முடைய செல்ஃப் வில்ல மூடிக்கிட்டோம், தேவ சமூகத்துக்கு முன்பாக பிரியமில்லை அடங்கி ஒடுங்கி, சும்மா டிங்கிரி டிங்காலே குதிக்கிறதெல்லாம் இல்லை, நான் தான் நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன்னு இல்லை, நமக்கு முகத்தை மூட தெரியணும், கால்களை மூட தெரியணும், எல்லாம் சொல்லப்போனால் ஒரு பக்தி, ஒரு தேவ பக்தி. அப்போ இந்த 4 ஜீவன்கள், சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 4 ஜீவன்களுக்குள்ள தேவ பக்தி இருந்தது.
ரெண்டாவதாக, நேரமான பின்னால குறிப்பை சொல்லி முடிக்கிற ரெண்டாவதாக, பிரியமானவர்களே வாசியுங்கள். மேலும் சிங்காசனத்தின் மேல், அதே வசனம் எட்டாம் வசனம், சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளாய் இருந்தன. பிரியமானவர்களே, சுற்றிலும் மாத்திரமல்ல, முன்னும் பின்னும் என்று ஏழாம் ஆறாம் வசனத்தில் வாசிப்போம். முன்னும் பின்னும் மாத்திரமல்ல, சுற்றிலும் மாத்திரமல்ல, உள்ளேயும் கண்களால் நிறைந்திருந்தன. ஐஸ் விதின், ஏழாம் ஆறாம் வசனத்திற்கு முன்னும் பின்னும் கண்கள் இருந்தன, உட்புறத்திலும் பிற்புறத்திலும். இனி என்ன சம்பவிக்கணும் தெரியணும், இதுக்கு முன்னால் வரலாற்றில் என்ன நடந்ததுன்னு தெரியணும், சுற்றிலும் கண்களாக இருந்தன, நம்ம சுற்றி என்ன நடக்குன்னு தெரியணும். நிறைய பேருக்கு இந்த கண்ணு மாத்திரம்தான் உண்டு, என்னை பார்க்கிற கண்கள், என்ன உள்ள பார்க்கிற கண்கள் வேணும். அப்போ முன்ன பார்க்கணும், பின்ன பார்க்கணும், சுற்றிலும் பார்க்கணும், உள்ளேயும் பார்க்கிற கண்களால் நிறைந்திருக்க வேண்டும். இதாங்க அந்த நான்கு ஜீவனுடைய தன்மை. அதனுடைய மனம் சிங்கம், எருது, மனுஷன், கழுகு, அது அடக்கத்தின் உருவம், ஒரு சுய அடக்கம், சுய கட்டுப்பாடு, தாழ்மை, ஒட்டுமொத்தமாக தேவ பக்தி, ஒரு ரெவரன்ஸ். ஆராய்ந்து அறிகிற, வெளியவும் பார்க்கணும் என்ன நடக்கு, இது என்ன, இவங்க என்ன இப்படி பேசுறாங்க, இது சத்தியமா, இப்படி அவர் சொல்றாரு, இது என்ன, பார்க்கணும், கண் இருக்கணும், முன்ன பார்க்கணும், பின்ன பார்க்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக உள்ள பார்க்கணும். அது மாத்திரமல்ல, வாசியுங்கள் மூன்றாவது, அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவு பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பிரியமானவர்களே, ஓய்வே இருக்கக்கூடாது. ஊரஷனது, இளைப்பாறும் காலம் இனி வருகிறது, இளைப்பாறும் காலம் இனி வருகிறது. இப்பவுமே ரெஸ்ட்லாம் எடுக்காது, எவ்வளவு கர்த்தருக்காக பாடுபட முடியுமோ பாடுபட. அங்கே இரவும் பகலும் என்று சொல்லியிருக்க ஒரு சின்ன குறிப்பை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க, நல்ல காது கொடுத்து கவனிங்க. அங்கே இரவும் பகலும் என்று சொன்னால், இது பரலோகத்தில் இனி வருகிற அந்த பரலோகத்தில் உள்ள காட்சியில், ஏன்னா பரலோகத்தில் இரவும் கிடையாது பகலும் கிடையாது. இது இரவும் பகலும் என்றால் இன்றைக்குள்ள உலகத்தில் உள்ள ஆவிக்குரிய சபை, இங்கே தான் நைட் அண்ட் டே இருக்கு, நைட் அண்ட் டே பாடுபடும். இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லாமல் என்ன செய்யணும், வாசிங்க அதே வசனம், இரவும் பகலும் ஓய்வு இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்த, என்ன சொல்லிக் கொண்டிருந்தன, இருக்கிறவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வு இல்லாமல். சேராபின்கள் சொன்னது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, அப்படி கூட நம்ம பாட்டு பாடுறோம், அது பழைய ஏற்பாட்டு அனுபவம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, நல்ல அருமையான பாட்டு, ஆனால் அது அனுபவம், பழைய ஏற்பாட்டு அனுபவம். இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த நான்கு ஜீவன்கள் என்ன சொல்லணும்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் போதாது, சொல்லலாம், அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் போதாது. இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த நான்கு ஜீவன்கள், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர், அவர் யார், பிரியமானவர்களே, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், இந்த இயேசு கிறிஸ்து, இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லணுங்க. நம்ம ஒரே ஒரு ஊழியம் தாங்க, இயேசுதான் தேவன், இயேசுதான் சர்வ வல்லமை உள்ளவர், நைட் அண்ட் டே சொல்லுங்க. யார்கிட்ட சொல்றது, அந்த சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சொன்னாங்க, ஒருவரை ஒருவர் பார்த்து சொன்னாங்க. இங்க ஒருவரை ஒருவர் பார்த்தல, ஊரை பார்த்து சொல்லுங்க, நாட்டை பார்த்து சொல்லுங்க,
கிராமங்களில் போய் சொல்லுங்க, ட்ரெயினில் சொல்லுங்க, எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க, ஆள் இல்லாத இடத்துலையும் சொல்லுங்க. விசுவாசிகளையே பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம், ஊர் ஊராக போய் சொல்லுங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான இயேசு கிறிஸ்து அவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அதில் மூன்று குறிப்பு இருக்கு, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறவர், இயேசு கிறிஸ்து மாறாத யாவையாக இருக்கிற. அது தனி பிரசங்கம், இப்போ எடுக்க நேரம் இல்லை. பிரியமான நம்மே விழுந்த கடமை இப்படி அந்த ஜீவன்களை பற்றி சொல்லிட்டு பிரியமான 9, 10, 11 வசனங்களை வாசிக்கிறோம். இப்போ அந்த புத்தகத்தை இந்த நான்கு ஜீவன்களும் வாங்குகின்றன. இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை அது என்ன பாருங்க, உன்னை வேத படத்தில் நான் சொல்லித்தர நேரம் இல்லை. இந்த புத்தகத்தை நான்கு ஜீவன்களும் வாங்கும்போது பிரியமான எல்லாரும் அந்த 24 மூப்பர்கள் தேவ தூதர்கள் எல்லாரும் வணக்கமாய் விழுந்து, ஆண்டவரே நீர் பார்த்திர, நீர் பார்த்திர, நீர் துதிக்கு பார்த்திரர், வல்லமைக்கு பார்த்திரர் என்று சாஷ்டாங்கமாய் விழுந்து பாட ஆரம்பித்தார்கள். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ஜீவன் எனக்குள்ளே வரட்டும், அந்த ஜீவன் எனக்குள்ளே வரட்டும். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஜெபிக்க தோன்றால் கரங்களை தட்டி ஜெபிங்க, கைகளை உயர்த்தி ஜெபிக்க தோன்றுமானால் கைகளை உயர்த்தி ஜெபிங்க. எனக்குள்ளே ஒரு சிங்கம், ஒரு சிங்கம் என் மனசுக்குள்ளே வரணும். ஒரு சிங்கம் போல என் மனசு இருக்கணும், ஒரு எருது போல நான் பாடுபட ஆயத்தமாக இருக்கணும், ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுடைய அந்த சுபாவம் எனக்கு இருக்கணும், ஒரு பூரண புருஷனுடைய சுபாவம் இருக்கணும். ஒரு நல்ல புருஷனா, நல்ல மகனா, நல்ல மனைவியா, நல்ல அண்ணனா, தம்பியா, தங்கச்சியா, நல்ல அக்காளா, நல்ல பக்கத்து வீட்டுக்காரனா, நல்ல பணியாளா, ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும். ஜெபிங்க பார்க்கலாம், ஆண்டவர் அந்த சுபாவத்தை எனக்கு தாரும், அந்த சுபாவத்தை எனக்கு தரும். எல்லாவற்றுக்கும் மேலே கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறக்கணும் ஐயா, இன்னும் மேலே, இன்னும் மேலேன்னு பறக்கணும். பிரியமான எனக்கு ஆச்சரியமா, நேற்று தான் நான் கவனிச்சேன், இந்த நான்கு புத்தகங்கள் இதே வரிசையில் இருக்குது. முதல் முகம் சிங்கம், ரெண்டாவது முகம் எருது, மூன்றாவது முகம் மனுஷன், நான்காவது முகம் கழுகு. அதே போல முதலாவது புத்தகம் மத்தேயு, ரெண்டாவது புத்தகம் மார்க்கு, மூன்றாவது புத்தகம் லூக்கா, நான்காவது புத்தகம் கழுகு கோப்பான யோவான். பிரியமானவர்களே, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நாலு சுபாவம் வேணும்னாலும் முதல் முதலாக சிங்கத்தின் சுபாவம் வேணும், சிங்கத்தின் சுபாவம் வேணும். ரெண்டாவதாக ஹல்லேலூயா, உங்க வாழ்க்கையில எருது போன்ற ஒரு சுபாவம் வேணும், இனி தூங்குகிற காலம் இதல்ல. மூன்றாவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பூரண புருஷத்துவம் வேணும். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே கேளுங்க, நல்ல ஆண்டவரை பார்த்து கேளுங்க, வாய் திறந்து ஜெபிங்க, இந்த திவ்ய சுபாவத்துக்கு என்னை பங்குள்ளவனாக மாற்றும் என்று கேளுங்க. ஆண்டவரே என் சட்டைகளாக என்னை மூடிக்கொள்ளணும், ரெண்டு சட்டைகளால் நான் இன்னும் இன்னும் பறக்கணும் ஐயா, ஆறு நான்கு சட்டைகளை என்னை மூடிக்கொள்ளணும் ஐயா. ஹலோ லூயா, ஆண்டவரே சுற்றிலும் கண்கள் அல்ல, என்னை ஆராய்ந்து பார்க்கிற, என்னை ஆராய்ந்து பார்க்கிற கண்களால் நான் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. அன்பின் இயேசுவே, ஓய்வில்லாமல் இரவும் பகலும் உழைக்கிற கிருபையை தாரு. கேளுங்க, கேளுங்க, சோம்பேறித்தனத்தை என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க, கர்த்தர் கிருபையாய் தருவார் எல்லாவற்றுக்கும் மேலாக. கர்த்தரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே ஓய்வில்லாமல் இந்த இயேசு கிறிஸ்து, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக இந்த இயேசு கிறிஸ்து, இவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நான் சொல்லணும். எங்க போனாலும் சரி, எந்த கிராமத்துக்கு போனாலும் சரி, யாரோட பேசினாலும் சரி, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மெசேஜ், இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர். அந்த கிருபையை கர்த்தர் என்னிலே பெருக பண்ணட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை கேளுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.